வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். மீ தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் April 23 அன்றைக்கி வந்து 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ப்ளஸ் வந்து ஸ்மார்ட் டிவி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. Mi 11X, Mi 11X Pro, Mi 11 Ultra வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவில் வந்து Mi 11X மற்றும் Mi 11X Pro ஸ்பெக்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன ப்ரைஸில் வரப்போது அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். மீ 11X வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ரெட்மி K40 ரீபிராண்டாக வந்து இருக்க போது, மீ 11X Pro பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி K40 Pro ப்ளஸ் ஒரு ரீபிராண்டாக வந்து இருக்க போது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து மீ 11X-ஓட ஸ்பெக்ஸ் வந்து பார்க்கலாம். மீ 11X-ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.67 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் E4 AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா HDR10 ப்ளஸ் சப்போர்ட் இருக்குது. கார்னியர் கிளாஸ் ஃபை ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. 1300 nits வரைக்கும் வந்து பிரைட்னஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி வந்து நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் மீ 11X-ல குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசர் வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 700 பில்டான ஒரு ஆக்டாகோர் ப்ராசர், 5G ப்ராசர், அட்ரினோ 650 GB வந்து கொடுக்குறாங்க. மீ 11X-ல கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 48MP ட்ரிபிள் கேமரா சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. மெயின் சென்சர் வந்து 48MP இருக்க போது, இது போக 8MP அல்ட்ரா வைலன்ஸ், 5MP மேக்ரோ சென்சர் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து 20MP செல்ஃபி கேமரா சென்டர் கன்சோல் டிஸ்பிளேல வந்து வச்சு கொடுக்க போகிறாங்க. 4K வீடியோ ரெக்கார்டிங் வரைக்கும் வந்து சப்போர்ட் இருக்க போகுது. மீ 11X-ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்க போகிறதில்ல, எக்ஸ்பாண்டபிள் ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் வந்து இருக்க போகிறதில்ல, UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. மீ 11X வந்து குளோபல் மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் கனெக்ஷன் வந்து லான்ச் ஆச்சு. பட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 8GB ரேம்னா பேஸ் மாடலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. 128 இல்லை 250 GB ஸ்டோரேஜ் காம்பினேஷனில் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மீ 11X-ல பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4520mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. மீ என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 1 hourல வந்து பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து மீ 11X Pro ஸ்பெக்ஸ் வந்து பார்க்கலாம். மீ 11X-க்கும் X Pro-க்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. வெறும் ப்ராசரும் கேமரா மெயின் சென்சர் மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. மீ 11X Pro-ல குவால்காமோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசரான ஸ்னாப்ட்ராகன் 888 5G வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் வந்து 5nm பில்டான ஒரு ஆக்டாகோர் ப்ராசர், இதுக்கிலே பெஸ்ட் ப்ராசர் ஆண்ட்ராய்ட் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும். அது வந்து உங்களுக்கு இங்கே வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த ஃபோனில் வந்து கிடைக்கும். கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா மீ 11X Pro-ல 108MP சாம்சங் HM2 சென்சர் வந்து கொடுக்குறாங்க. ரெட்மி Note 10 Pro Max மீ 10 கொடுத்த அதே சென்சார் இங்கேயும் வந்து கொடுக்குறாங்க. 8K வீடியோ ரெக்கார்டிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்க போகுது. ரெண்டு ஃபோன்லேயும் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டில் நோட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்குறாங்க. மீ 12 வந்து போட்டு கொடுக்குறாங்க. மீ 11X மற்றும் மீ 11X Pro என்ன ப்ரைஸில் வரும் அப்படின்னு நமக்கு வந்து இன்னும் கன்ஃபார்மாக தெரில. பட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மீ 11X பேஸ் மாடலுக்கு அரௌண்ட் 30,000 இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. மீ 11X Pro-ஓட பேஸ் மாடல் அரௌண்ட் 38,000 இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. மீ 11X 130,000 வந்தால் ஒரு கில்லர் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்படியே வந்து ரெட்மி நோட்டோட கேம் ரிவியூலாம் வந்து போட்டிருக்கோம். இன்னும் செக் பண்ணால் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.